Hello viewers, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது double exposure painting. எப்படி போட்டோகிராஃபியில ரெண்டு இமேஜை ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு இமேஜா காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் பெயிண்டிங்லையும் ரெண்டு டிஃப்ரெண்டான இமேஜ் எடுத்து அதை ஒன்னா பிளெண்ட் பண்ணி ஒன்னா வரைய போறோம். அது எதுக்குன்னா ரெண்டு இமேஜும் சேர்ந்து ஒரு டீப்பான மீனிங் கொடுக்க போகுது. பார்க்கறதுக்கு ஒரு சர்ரியல் இமேஜ் மாதிரி தெரியும். இதுதான் டபுள் எக்ஸ்போஷர் பெயிண்டிங். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இருக்கு. என்னன்னா டபுள் எக்ஸ்போஷர் பெயிண்டிங் பண்ணும் போது ப்ரொஃபைலோட சைட் ஃபேஸை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆங்குலர் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் கிடைக்கும். இதுதான் ஒரு சிம்பிளான டிப் டபுள் எக்ஸ்போஷர் வரையறதுக்கு. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பென்சில் ஸ்கெச் முடிச்சிட்டோம். இது என்னன்னா ஒரு கேர்ளோட சைட் ப்ரொஃபைல். சென்டர்ல இருக்கிறது தான் நம்மளோட செகண்ட் பிக்சர். அது என்னன்னா அண்டர் வாட்டர்ல ஒருத்தர் ஸ்கூபா டைவிங் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ நமக்கு கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேரோட கலர் பிளாக், நேச்சுரல் கலர் கொடுக்க போறோம். ஃபேஸ்க்கு ஃபேஸ் கலர் கொடுக்க போறோம். லைட்டான லிப் கலர் கொடுக்க போறோம். வெளியே வந்து நம்மளோட வெளி பிக்சருக்கு அவ்வளோதான் கலரிங். மீதி எல்லாமே வந்து அண்டர் வாட்டர் டீட்டெயிலிங்கும் கலரிங்கும் அந்த ஸ்கூபா டைவிங் கூட டீட்டெயிலிங் மட்டும்தான் பண்ண போறோம். ஓகே, வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துருந்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். அதே மாதிரி டபுள் எக்ஸ்போஷரை பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல ஆர்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.